Oppa, yowlo dipuri oriyadu ekka chagama dipuri vandu open panni eduthaachu. இன்னைக்கான வீடியோல ஒரு 12000 தீக்குச்சி யூஸ் பண்ணி ஒரு மீனை வேக வைக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். இது என்னடா அப்படி யோசிப்பீங்க? ஒண்ணு இல்ல. நம்மட எக்கச்சக்கமான தீக்குச்சி வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா அடிக்கிட்டு அதுக்கு மேல மீனை வச்சு ஃபயர் பண்ணோம்னா எல்லா தீக்குச்சி ஒண்ணா எரியும் போது அதிலிருந்து ஃபயர் வந்து பயங்கரமா ப்ரொடக்ட் ஆகும். அப்ப அந்த மீன் வேகுதானு பார்க்க போறோம். இந்த டெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு 5 பண்டில் தீப்பெட்டி வாங்கி வச்சிருக்கோம். இது ஒவ்வொரு பண்டல்லே வந்து 1 2 3 4 5 சோ 10 10 பண்டல் உள்ள சின்ன சின்ன பண்டல இருக்கு. அதுக்குள்ள வந்து சின்ன சின்ன தீப்பெட்டி வந்து 10 தீப்பெட்டி இருக்கும். சோ இந்த பண்டல் எல்லாம் பிரிச்சு அடிக்கி அதை ஒரு ஷேப் கொண்டு வரது பயங்கரமான வேலை. எப்படின்னா இதுக்கு முன்னே ஒரு தீக்குச்சி வச்சு ஒரு எக் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிருந்தோம். அதுலயே நான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. சரி ஓகே, ஓபன் பண்ணி எல்லாம் பண்டலம் எடுப்போம். அப்பா இங்க பாருங்க, எக்கச்சக்கமா தீக்குச்சி வந்து இருக்கு நம்மகிட்ட. இப்போ நம்ம இதுக்கு மேலே உள்ள கவர் மட்டும் தான் பிரித்து எடுத்துக்கிறோம். இங்கே எக்கச்சக்கமான பண்டல் வந்து நம்ம கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை இப்படி பிச்சு இதுக்குள்ளே பெட்டியை வந்து தனியாக எடுக்கணும். அப்பாடியோ, இது எவ்வளோ நேரம் ஆக போதோ? எவ்வளோ பண்டல் கிடக்கு? ஓகே, பிரிக்க ஆரம்பிக்கலாம். அப்பா எவ்வளோ தீப்பிடி ஒரு இடத்து எக்கச்சக்கமாக தீப்பிடி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்கு உள்ளே உள்ள ஸ்டிக்கை வந்து தனியாக ஓப்பன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஒரு இடத்துல கொட்டிக்கிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கஷ்டமான வேலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒர்க் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஐயோ, ஒரு தீப்பிடி ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும்ல. எங்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது? அப்பா ஒரு 20 பெட்டி 30 பெட்டியாக ஓப்பன் பண்ணி, 20லாம் இருக்காது, 10 தான் ஓப்பன் பண்ணி போல. அதுக்கே வந்து இடுப்பை கிடக்குதுக்கு அப்படியே குமிஞ்சிக்கிட்டே ஓப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிக்கையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ தீக்குச்சி ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒரு கஷ்டமான ஒர்க் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இந்த தீக்குச்சியில் வந்து ஹெட்டை வந்து தனித்தனியாக ஒரு சைடாக வந்து திருப்பி அதுக்கு மேலே வந்து லப்பர் பேண்டை போட்டு விளப்பல பெரிய கட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒர்க், அதுதான் ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கிறேன். பட் இதில் வந்து பண்ண தீக்குச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக தெரியல. சும்மா வந்து அடிச்சு விட்டு பண்ண தீக்குச்சி இருக்குமே அப்படி ஒரு கணக்கில் வந்து ஒரு பெட்டிக்கு 25 குச்சி வச்சோம்னா டோட்டல் பெட்டிக்கு வந்து ஒரு 12 தீக்குச்சி கணக்கு கொஞ்சம் அதை வச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கட்டு போகிறோம் பற்றி லப்பர் பேண்ட் போட்டு அதை வந்து ஒரு வீடியோ எடுத்தோம்னா 2 மாதத்துக்கு மேலேயே வந்து போயிடும். அதை வந்து என்ன காட்ட முடியாது. சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்கு காட்டிடுது. எப்படி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டல் வந்து எக்கச்சக்கம் நம்ம போட்டு எடுத்துட்டோம். இது போடுறதுக்கு நான் பட்ட பாடுறேன் அடியே. எங்கள் அப்போ பயங்கர கஷ்டமாக போயிருச்சு. ஏன்னா ஸ்டிக் வந்து ரொம்பவே சின்னம். அது நம்ம லப்பர் பேண்ட் போடும் அப்படி கீழே கீழே வலிக்கு வலிட்டு வந்துருச்சு. அதில் போட்டுமே ரொம்ப கஷ்டமாக வந்து இங்கே 60 பண்டல் மேலே போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு ஒரு பண்டல்லையுமே வந்து ஒரு 100 குச்சி குறையாம தான் இருக்கும். அந்தளவுக்கு குச்சி வந்து வச்சிருக்கிறோம். பார்க்க எப்படி இருக்கு பார்த்தா அழகாக இருக்குது. பூ மாதிரி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா அப்படி டேப் போட்டு சுற்றணும் சுற்றி வர. அப்போ நமக்கு வந்து எல்லாம் ஒட்டு மொத்தம் ஒரே இடத்துல வந்து கிடைக்கும். அப்பா டேப் ஓட்டி பயங்கரமாக எடுத்தாச்சு. பார்க்கவே தாம்பல் தட்டு மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து நம்மளுடைய மீனுக்கு அலுமினிய பல் சீட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கிடுவோம். ஐயோ, கிழிஞ்சு போச்சு சீட்டு. சே, அப்படியே ஒட்டி கிழிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நம்ம சூப்பரான மீன் ரெடி. இந்த மீனை வந்து நம்ம தீக்குச்சி மேலே அப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே தான் ஃபயர் பண்ண போகிறோம். மீனுக்கு என்ன ஆகும் தெரியல. இந்த இடத்துல வச்சு ஃபயர் பண்ண முடியாது. அதனால் இந்த செட்டப் அப்படியே கீழே இந்த இடத்துல அப்படியே செட் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீக்குச்சி வச்சு திரும்ப இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஃபயர் பண்ணால் போதும் டோட்டலாக எல்லாமே எரிஞ்சிடும். சரி ஓகே, ஃபயர் பண்ணி என்ன தான் ஆகுது மீனுக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. குடிக்க போகுது, குடிச்சிருச்சு.
பார்த்துருப்பீங்க எப்படி பாம்பு மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து நிரப்பி இறஞ்சு பார்த்தீங்களா. நம்ம ஒரு தீக்குச்சி இப்படி கொளுத்தும் லைட்டாக தான் ஃபயர் வருது, டோட்டலாக எல்லா தீக்குச்சியும் கொளுத்தும் போது எவ்வளோ ஹைட்டு நிச்சயமாக இவ்வளோ ஹைட் வந்துருக்கு போலங்க, பயங்கரமாக கப்புன்னு ஏறுது. மீனுக்கு என்னாச்சுன்னு தெரியலே. ஸோ ஓகே, டோட்டலில் எல்லா குச்சி ஏறிட்டு அதுக்கப்புறம் மீன் அவன் எடுத்து பார்ப்போம். வெந்ததுக்கப்புறம் நல்லா எரிஞ்சுக்கிட்டு மீன் வந்து ஒரு சைடு தான் வெந்திருக்குமே, இன்னொரு சைடு திருப்பி போட்டால் தான் நினைக்கிறேன். பயங்கரமான அனல் அப்படியே கப்ப கப்பான பயங்கரமானத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த குச்சி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தக தகதான் எரியுது, கிட்ட போகும்ல பயங்கரமாக அணத்துது, அந்தளவுக்கு உள்ள நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வேக வச்சிடும் குச்சி எல்லாத்தையும் போட்டு. இந்த குச்சி என்ன குச்சின்னு தெரிலங்க, பயங்கரமாக எரியுது, நல்லா அணத்துது, அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு குச்சி. வா, நெருப்பு எவ்வளோ ஸ்மோக் எல்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபைனலாக மீனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒழுங்காகவே வேகலை. இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து நல்லா வந்து, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒழுங்காக அந்தளவுக்கு வேகலை. சைடில் நெருப்பு பட்ட இடம் நைட்டில் வெந்திருக்கு, பட் உள்ளெல்லாம் ஒழுங்காகவே வேகவே இல்லை. பட் இந்த மீன்லாம் செஞ்சு யாரும் சாப்பிடக்கூடாது. ஸோ யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தீக்குச்சியில் வர மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு மருந்து, அதனால் இல்லை சாந்தருக்கும் இல்லை சாப்பிடக்கூடாது. ஓகே ஸ்கோர், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன உங்களுக்கு ஒப்பினிக்கல கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் மென்ஷன் வீடியோவில் மீட் பண்ணலாம்.